நம்முடைய வாழ்க்கையில் எது நீதி எது அநீதி, எது நியாயம் எது அநியாயம், எது நன்மை எது தீமை, எது தவறு எது சரி என்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போம்னா நன்மை தீமை தெளிவாக தெரியும். உன்னதத்தை நோக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு தியாக வாழ்க்கை பிரியமானவர் நம்முடைய நிறைவாக காணப்பட வேண்டும். நாம் ராஜதீகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது எந்த சூழ்நிலையிலையும் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் கூடாது. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசரிப்பு கூடாரம் தொடர் வேத பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 4வது பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். வாசிப்போம் யாத்திராகமும் 25:1-8 வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையாக கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசத்தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆசரிப்பு கூடாரம் 45 நீளமும் 15 அகலமும் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அது 150 நீளம் 75 அகலம் உள்ள ஒரு பிரகாரத்துக்குள்ளே அமைந்திருக்கிறதாக கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த 45 நீளம் 15 அகலம் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரம் 15x15 என்ற அளவிலே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் 30x15 என்ற அளவிலே பரிசுத்த ஸ்தலமாகவும் 2 அறைகள் கொண்ட ஒரு கூடாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே உள்ள இடத்தை நாம் பிரகாரம் என்று சொல்லுகிறோம். முதல் அறையை பரிசுத்த ஸ்தலம் ஹோலி பிளேஸ் என்று அழைக்கிறோம். 3வது அறையை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை
இரண்டாவது பாடத்திலே தெளிவாக நாம் பார்த்தோம். தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். இது தேவனுடைய ஒரு விருப்பம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானாதி வானங்கள் உயர்ந்திருக்கிற தேவன், தாம் உண்டு பண்ணின மக்களோடு கூட வாழ வேண்டும், அவர்களோடு உலாவ வேண்டும், அவர்களோடு கூட சம்பாஷிக்க வேண்டும், அவர்களோடு கூட பேச வேண்டும், அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த நாள் மட்டுமாக நம்மை உண்டாக்கின தேவனுடைய ஒரு விருப்பம். பிரியமானவர்களே, நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணும்படியாக அந்த நாட்களிலே ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணும்படியாக அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஏதோ காட்டிலிருந்து மரத்தை வெட்டினோம், செங்கலை வைத்தோம், கல்லை வைத்தோம் என்றல்ல. அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள், எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவர்கள் கொடுக்கிற காணிக்கையினாலே அந்த வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திருவுளச்சித்தமாயிருக்கிறது. அதை நம்முடைய மூன்றாவது பாடத்திலே நான் படித்தோம். நாம் கொடுக்கிற காணிக்கையை கொண்டு, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நாம் கொடுக்கிற காணிக்கையை கொண்டு தேவன் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய நோக்கம். பிரியமானவர்களே, என்னென்ன காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், என்னென்ன பொருட்களை நீங்கள் காணிக்கையாக கொண்டு வாருங்கள், மனப்பூர்வமாய் கொண்டு வாருங்கள், உற்சாகத்தோடு கூட கொண்டு வாருங்கள். நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையை கொண்டு தேவனுடைய கூடாரம் அமைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, என்னென்ன காரியங்களை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக பொன்னை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், மிக எளிமையான இந்த கூடாரம்தான் இதுவரைக்கு உலகத்திலே கட்டப்பட்ட கட்டிடங்களிலேயே மிக விலை உயர்ந்த கட்டடம் என்று. சாலமோனுடைய தேவாலயமோ, இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு நவீன கட்டடமோ இதனுடைய விலைக்கு முன்பாக, இதனுடைய கிரயத்துக்கு முன்பாக ஒப்பற்றது என்று சொல்லுகிறார். அவ்வளவு நிறைவான பொன்னை கொண்டும் வெள்ளியை கொண்டும் மற்ற பொருட்களை கொண்டும் இந்த கட்டடம், இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொன்னேன், இறந்து போனுடைய பிணத்தை, சபத்தை அடக்கம் பண்ணுவதற்காக ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பிரமிடு இன்றைக்கும் பிரமாதமாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் வாசம் பண்ணும்படியாக கட்டப்பட்ட இந்த விலையேற பெற்ற ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் கட்டின தேவாலயம், செருபாபியல் கட்டின தேவாலயம், ஏரோது புதுப்பித்த அந்த தேவாலயம், இவைகளெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒரு பிரமிடு காலத்தை வென்று நிற்கிறது. அங்கே பிணங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா வாசம் பண்ணும்படியாக கட்டப்பட்ட இந்த கூடாரம், இந்த ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. என்ன என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஏன்னால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகிறது. இன்றைக்கு நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். குறைவான கையால் கட்டின தேவாலயங்களோ ஆசரிப்பு கூடாரங்களோ இல்லாமல் போய்விட்டது. அதை காட்டிலும் விலையேற பெற்றது நம்முடைய சரீரம். அன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை, இல்லாவிட்டால் தேவன் வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்காக பொன் வெள்ளி போன்ற பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள்.
இன்றைக்கு நாம் தேவன் தங்குகிற பரிசுத்த ஸ்தலமாக இருப்போமேயானால் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம், நம்முடைய சபை தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்குமேயானால் இதை கட்டுவதற்கு இதிலும் மேலான விலையேற பெற்ற பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பிரியமான பெருகிறது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ கேரக்டர். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் டாக்ட்ரின்ஸ் அண்ட் டாக்மாஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டர். அ கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக இந்த பொருட்கள் தேவைப்பட்டதோ, அதே போல் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலமாக விளங்க வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள், இந்த தன்மைகள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஏறத்தாழ 15-16 பொருட்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இவை ஒவ்வொன்றும் தேவன் வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட வேண்டியவைகள். ஒருவேளை இவைகளை விரிவாக பார்க்க இப்போது நேரம் இல்லாவிட்டாலும் இந்த 15 காரியங்களையும் சற்று நாம் பார்த்து கடந்து போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, முதலாவது பொன் என்று பார்க்கிறோம். அந்த வேத பகுதியை மீண்டுமாக நான் உங்களுக்கு வாசித்து கடந்து போகிறேன். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, முதலாவது பொன் என்று பார்க்க, இந்த பொன் டிவினிட்டி தெய்வீகத்தை குறிக்கும். வேதத்திலேயே காணப்படுகிற முதல் மெட்டல் பொன் தான். ஆதியாகம 2:11 வசனத்திலேயே ஏதேனில் ஓடுகிற 4 நதிகளில் ஒரு நதியாகிய பைசோன் முதல் நதி, அந்த நதி பாய்கிற தேசமாகிய ஆவில்லா என்ற இடத்திலே பொன் விளைந்தது. அந்த பொன் மிகவும் நன்றாக இருந்தது. பொன் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் காட்ஸ் கேரக்டர். நம்மை தேவன் அழைத்ததே அந்த மகிமையை அடையும்படியாகத்தான். 2 தசலோனிக்கே 2:14 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படிக்கு எங்கள் சுவிசேஷத்தினாலே தேவன் உங்களை அழைத்தார். அப்போ நம்முடைய அழைப்பு எதற்காக? கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படிக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்திலே எருசலேமை குறித்து, புதிய எருசலேமை குறித்து பார்க்கிறோம். அது கிறிஸ்துவினுடைய தேவனுடைய மகிமையை அடைந்த புதிய எருசலேம். யோவான் 17:7 இயேசு சொல்லுகிறார், பிதா எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பிதா எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இயேசுவில் இருந்த மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. நம்மை தேவன் மகிமைக்கென்றே அழைத்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமை நம்மிலே காணப்படும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
இந்த மகிமை எப்படி உண்டாகிறது? அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய நீதி நியாயத்தினாலே, அவருடைய கற்பனைகளாலே. அதனால்தான் அவருடைய வசனம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அருமையாக இருக்கிறது. அந்த வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையாய் மாற மாற, அந்த வசனம் தேவனுடைய வசனம் மாமிசமாக ஆக நம்மிலே பொன் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இந்த பொன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த பொன் என்பது ஒரு அணிகலனிலே அல்ல, இந்த பொன் என்பது நம்முடைய தன்மையாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, வெறுமனே பொன் கோல்டு என்பது தவறல்ல. அணிகலன்களை பற்றிய பாடம் அது, வேறு ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையிலே பொன் இருக்க வேண்டும் என்றால் அந்த எல்லோ மெட்டல், அந்த எல்லோ மெட்டல் நமக்கு இருக்க வேண்டும் என்றல்ல, அந்த தெய்வ தன்மை நமக்கு இருக்க வேண்டும். அந்த தெய்வ தன்மை நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று வேதம் சொல்லி, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், பேர் த கிராஸ் என்று சொன்ன. இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு வர சொன்னார் என்பதனாலே பேர் த கிராஸ் அதற்கு ஈடாகாது. ஒரு பரிசுத்தவன் இப்படியாக சொன்னார், இஃப் யூ பேர் த கிராஸ் யூ வில் வேர் த கிரவுன், இஃப் யூ பேர் த கிராஸ் யூ மே பேர் த கிராஸ் இன் ஹெவன் இன் இட்டர்னிட்டி என்று சொன்ன. ஹெவன் என்றல்ல, இன் இட்டர்னிட்டி என்று சொன்ன. இன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் பொன் வேண்டும் என்பதனாலே அதனுடைய பொருள் நம்முடைய சரீரம் பொன்னினாலே இழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றல்ல. அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளும் பொன் புறம்பும் பொன்னாலே மூடப்பட்டிருக்கிறது என்பதனாலே வெளியே முழுவதும் பொன் மூலம் பூசி உள்ளேயும் எப்படியாகிலும் பொன்னை வைத்து நிரப்பலாம் என்று சொன்னால் அது முட்டாள்தனமாக இருக்கும். இது ஒரு தெய்வ தன்மை நிறைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். வளர வளர ஆன்மீகத்திலே வளர்ந்த அப்படிப்பட்ட ஒரு தெய்வ தன்மை நமக்கு வரும் என்று நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலேயே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு பவர், அவர்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரம் டே ஒன் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஸோ வி மஸ்ட் ஹேவ் காட்ஸ் கேரக்டர். இட் இஸ் நாட் சம்திங் வி ஹவ் டு டெவலப், இட் இஸ் சம்திங் தட் வி ஹவ் இன்ஹெரிட்டட் from the moment we accepted Jesus Christ. ஏதோ இப்படிப்பட்ட சுபாவத்தை கஷ்டப்பசிக்கிறோம், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களானபடியால் we are partakers of his divine nature. நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். பிரியமல்ல, இதை மறந்து போகவே கூடாது. நாம் பிசாசுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா? கீழ்ப்படியாமையின் ஆகாயத்த பிரபுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா? சாத்தானுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். ஆனால் யாருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள்? வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம், திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களானபடியினாலே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது, நான் இயேசுவினுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவன். அது அந்த பொன்னை காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான கிலோ மதிப்புள்ள பொன்னை அவர்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். ஏறத்தால் அவர்கள் ஷேக்கல் மதிப்பின்படி 17,000 ஷேக்கல் நிறைவுள்ள பொன்னை கொடுத்திருக்கிறார். அந்த பொன்னெல்லாம் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவைகளை தாராளமாக ஏராளமாக காணிக்கையாக கொடுத்தார். இன்றைக்கு இந்த வெள்ளியையும் பொன்னையும் அல்ல,
தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ண பொன்னாகி அவருடைய சுபாவம் நம்மிலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளி பொன்னை விட தரத்தில் குறைவானதாக இருந்தாலும் உரத்தில் பொன்னை விட கூடியது. இந்த வெள்ளி ரெண்டு காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இந்த வெள்ளி தான் மீட்பின் பொருள். பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்தில் இருந்தவர்களை மீட்கும்படியாக மீட்பின் பொருளாக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு பொருளை மீட்கும்படியாக அன்றைக்கு வெள்ளியை கொடுத்தார். வெள்ளியை கொடுத்து அந்த பொருளை மீட்டார். மீட்பின் கிரயமாக வெள்ளி கொடுக்கப்பட்டது. எகிப்திலே அடிமையாக இருந்தவர்களை மீட்கும்படியாக அடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. நம்மை மீட்கும்படியாக 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டது. குற்றமில்லாத இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கோம். பாவ மன்னிப்பு என்பது வேறு, பாவ மன்னிப்பிலிருந்து வருகிற விடுதலை வேறு. ரிடெம்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சால்வேஷன். நாம் மீட்கப்படுகிறோம். ஒரு பிள்ளை அம்மாவுடைய சொல்ல கேட்காம ஒரு சாக்கடை பக்கத்தில் நின்றே விளையாண்டு கொண்டிருக்கிறது, தவறி சாக்கடைக்குள்ளே விழுந்து விடுகிறார். ஐயோ அம்மா, உங்கள் சொல்ல கேட்காம விழுந்துட்டுனே என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று அந்த பிள்ளை கத்துகிறது. அம்மா ஓடி வந்து பார்க்கிற அந்த பிள்ளை கதறி மன்னிப்பு கேட்கிறதை பார்த்து, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா போகமாட்டாங்க. அந்த அம்மா அந்த குழந்தையை தூக்கி எடுத்து அந்த நாற்றத்தை பொருட்படுத்தாமல், அந்த அருவறுப்பை பொருட்படுத்தாமல் தன்னோடு தன் மார்பிலே அணைத்து கொண்டு, அதனால் அந்த அம்மா நாற்றமாக மாறுகிறார். அந்த அம்மா உடம்பிலே அழுக்கெல்லாம் படுகிறது. ஆனால் அந்த பிள்ளைக்காக அதையும் பாராமல் பிள்ளையை தூக்கி வாரி எடுத்து கொண்டு போய் அந்த பிள்ளையை குளிப்பாட்டி வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு சோடிக்கிறார்கள். அதான் மீட்கிறது. அந்த சாக்கடையிலேயே விடாமல் அந்த சாக்கடையிலிருந்து வெளியே எடுக்கிறது. எகிப்திலேயே அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்காமல் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு பொருளை அடகு வைத்து விட்டோம். அந்த பொருள் வட்டிக்கு மேல் வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி என்று பெருகி இருக்கிறது. அதற்கு ஒரு மீட்பின் தொகையை கொடுத்து நாம் பொதுவாக மூட்டுக்கோ என்று சொல்லும். அது மூட்டுக்கொள்ளுதல் அல்ல, மீட்டுக்கொள்ளுதல். அதற்குரிய பணத்தை இன்றைக்கு கொடுக்கிறோம். அதே போல பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு அவர் மீட்பின் பொருளை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் அது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்று பார்த்தோம். இன்றைக்கு அவர் மீட்பின் பொருளாக கொடுப்பது தம்முடைய இரத்தம். அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் மாத்திரம் போதாது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பழைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த குறையை நாம் பார்க்கிறோம். அநேகர் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படியாக வருகிறார்கள். யோவான் அன்றைக்கு அவர்களை பார்த்து கேட்கிறார், ஞானஸ்நானம் பெறும்படியாக வருகிறீர்களே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்நானம் எடுத்துட்டா தேவ கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இன்றைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கோங்கிறாங்க, ஆனால் பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டார்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை சில மாற்றம் இருக்கலாம்.
அன்றைக்கு சினிமா கொட்டையைக்கு போய் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தவர்கள் இன்றைக்கு வீட்டிலேயே உட்கார்ந்து டிவியிலே படம் பார்க்கலாம். ஒரு மாற்றம் வந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து மீட்கப்பட்டார்களா என்று சொல்ல முடியவில்லை. சில இடங்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பழைய குடிப்பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்டதாக தெரியவில்லை. சில இடத்துல இன்னும் விபச்சாரம் வேசித்தன பாவங்கள் உண்டென்று கேள்விப்படுகிறோம். இதிலே ஊழியக்காரர்களும் சில முந்தி இருக்கிறோம் என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களா என்றால் கிறிஸ்தவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்களா என்றால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், ஆனால் மீட்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் அதே கோபம், இன்னும் அதே சண்டை, இன்னும் அதே பொறாமை, இன்னும் அதே பண ஆசை, இன்னும் அதே பொருள் ஆசை, இன்னும் அதே சாக்கடை, இன்னும் அதே துர்நாற்றம். அவர்கள் மீட்கப்பட்டார்கள் இல்லை. மரம் எதனாலே அறியப்படும்? இயேசு சொன்னார், கனியினாலே அறியப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஆவியின் கனி மீட்கப்பட்ட இடத்திலே காணப்பட வேண்டும். நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நம்மை மீட்டெடுப்பதற்காக. அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக நாம் மாற வேண்டுமேயானால் இந்த மீட்பு நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த ரிடெம்ஷன், கம்மிங் அவுட் ஆஃப் ஸ்லேவரி, கம்மிங் அவுட் ஆஃப் பாண்டேஜ், கம்மிங் அவுட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ், கம்மிங் அவுட் ஆஃப் ஈவில் தாட்ஸ், கம்மிங் அவுட் ஆஃப் ஈவில் ப்ராக்டிசஸ், ஈவில் ஹேபிட்ஸ், கம்மிங் அவுட் ஆஃப் தட் ஓல்டு மேன், தட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த வெள்ளி வெறும் மீட்பை மாத்திரமல்ல, வேதத்திலே விசுவாசத்தையும் காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு கூட பிரியமாக இருக்க முடியாது. அவரிடத்தில் சேருகிற நாம் அவர் உண்டென்றும், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும், அவர் மோசையோடு எப்படி இருந்தாரோ, யோசுவாவோடு எப்படி இருந்தாரோ, தாவீதோடு எப்படி இருந்தாரோ, சீமோன் பேதுருவோடு, யோவானோடு, தோமாவோடு எப்படி இருந்தாரோ, காலாகாலமாக சார்ல்ஸ் பின்னியோடு, டிஎல் மூடியோடு, டேவிட் லிவிங்ஸ்டனோடு, அடோனிராம் ஜட்சன் ஹட்சன் டெய்லரோடு, பண்டிட் ரமாபாயோடு, சாது சுந்தர் சிங்கோடு, பாஸ்டர் சுந்தரத்தோடு, காலஞ்சென்ற பரிசுத்தவான்களோடு கூட அவர் எப்படி இருந்தாரோ அப்படி என்னோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் சேருகிற நாம் அவர் உண்டு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய கிருபை மாறவில்லை, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மாறவில்லை, அவருடைய அநாதி நோக்கம் மாறவில்லை, அவருடைய காருண்யம் மாறவில்லை, அவருடைய மனதுருக்கம் மாறவில்லை, அவருடைய நீதி மாறவில்லை, அவருடைய நியாயம் மாறவில்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். மோசையின் காலத்தில் இருந்த தேவன் வேறு, யோசுவாவின் காலத்தில் இருந்த தேவன் வேறு, சீமோன் பேதருடைய காலத்தில் இருந்த தேவன் வேறு, சுந்தரத்துடைய காலத்தில் இருந்த தேவன் வேறு, என்னுடைய காலத்தில் இருக்கிற தேவன் வேறு என்று நான் சொல்ல முடியாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் மாறா தன்மை உடையவராக இருந்து கொண்டே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். மோசை கூப்பிட்டால் தான் பதிலளிப்பார் என்றார், எலியா கூப்பிட்டால் தான் பதிலளிப்பார் என்றால், நான் கூப்பிட்டாலும் அவர் பதிலளிப்பார். அவர் மாறாதவராக இருக்கிறார். ரேவன் ஹில் என்ற பரிசுத்தவான் எழுதுவார், எலியாவின் தேவன் அங்கேயே தான் இருக்கிறார், எலியா எங்கே என்பார். எலியாவின் தேவன் அங்கேயே தான் இருக்கிறார், எலியா எங்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போதுதான் அவர் விரும்புகிற வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை மாற முடியும். அப்படியானால் அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை நாம் கட்டுவதற்கு அமைப்பதற்கு நமக்கு பொன் வேண்டும். அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மை நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நாம் அமைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பும் விசுவாசமும் தேவைப்படுகிறது. நாம் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்து தேவன் என்னை கொண்டு அவருடைய வாசஸ்தலத்தை கட்டுகிறார், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் நினைப்பது வீணும் வியர்த்தவுமாக போய்விடும். மூன்றாவதாக என்ன தேவைப்படுகிறது? வெண்கலம் தேவைப்படுகிறது. பொன்னை விட வெள்ளி தரத்திலே குறைந்தது, வெள்ளியை விட வெண்கலம் தரத்திலே குறைந்தது, பொன்னை விட வெள்ளி உரத்திலே கூடினது, வெள்ளியை விட வெண்கலம் உரத்திலே கூடினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வெண்கலம் எதை காட்டுகிறது? உறுதியை காட்டுகிறது. அவர் விரும்புகிற வாசஸ்தலமாக நாம் மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறுதி வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரத்தை சுற்றி இருக்கிற 20 தூண்களும் வெண்கலத்தினாலே செய்யப்பட்ட தூண்கள். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பாதங்கள், 5 தூண்களின் பாதங்கள், அந்த கூடாரத்தின் 5 தூண்களின் பாதங்களும் வெண்கலத்தாலே செய்யப்பட்டது. வெண்கலம் உறுதியை காட்டுகிறது. உன்னுடைய அவளுடைய நெற்றி வெண்கல நெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட அவன் நாண மாட்டான், கொஞ்சம் கூட வைக்கப்பட மாட்டான், அசைய மாட்டான். அவன் நெற்றி வெண்கல நெற்றி என்று வேதத்திலே வாசிக்க. பிரியமானவர்களை, சாபத்தை பற்றி சொல்லும்போது உன் பூமியை வெண்கலமாக, வானத்தை வெண்கலமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறான். அதிலிருந்து ஒன்றும் வராது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை குறித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலைக்களத்தில் காய்ச்சிய காய்த்த பிரகாசமான வெண்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதங்கள் வாழ்க்கையை, ஊழியத்தை காட்டுகின்றன. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே இந்த உறுதி இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே உறுதி இருக்க வேண்டும். நாம் அறிக்கையிலே உறுதி இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் அறிக்கையிலே உறுதியாயிருந்து, நாம் பண்ணுகிற அறிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தீர்மானத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உறுதி வேண்டும். நாம் காற்றில் அசைகிற நாணலை போல இருக்க முடியாது. காற்றடிக்கிற பக்கம்லாம் அசைகிற ஒரு நாணலை போல இருக்க முடியாது. காற்றிலே பறந்து போகிற பதரை போல, தூசியை போல இருக்க முடியாது. நாம் அவருக்குள்ளே உறுதியாக கட்டப்படுகிறோம். அவரை பின்பற்றுகிறதிலே ஒரு உறுதி, நம்முடைய தீர்மானத்திலே ஒரு உறுதி, நம்முடைய விசுவாசத்திலே ஒரு உறுதி, நம்முடைய அறிக்கையிலே ஒரு உறுதி, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். வெண்கலம் அந்த உறுதியை காட்டுகிறது. அவர்கள் கொடுத்த வெண்கலத்தில் 2 வித்தியாசமான வேறுபட்ட வெண்கலங்கள் உண்டு. அங்குள்ள ஸ்திரீகள் கொடுத்த வெண்கலம், அது அர்ப்பணம் என்று தர்ப்பணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்குள்ள ஸ்திரீகள் தாங்கள் முகம் பார்ப்பதற்காக உபயோகித்த ஒரு வெண்கலம், வெல் பாலிஷ்ட் பிராஸ். இன்றைக்கெல்லாம் நாம் கண்ணாடி உபயோகிக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு அந்த பாலிஷ்ட் பிராஸை தங்களுடைய முகம் பார்ப்பதற்காக உபயோகித்தார்கள்.
ஸ்திரீகளுக்கு அது எவ்வளோ முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஸ்திரீகள் தாங்கள் முகம் பார்ப்பதற்காக வைத்திருந்த அந்த விலையேறப்பட்ட வெல் பாலிஷ்டு வெண்கலத்தை கூட தேவாலய பணிக்கென்று கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த வெண்கலத்தை கொண்டு தான் அந்த தண்ணீர் தொட்டி செய்யப்பட்டது. எங்கே இருந்தாலும் அந்த தொட்டியில் அந்த உருவம் தெரியும். அது கான்வெக்ஸாக வளைந்திருந்தபடியினாலே தூரத்தில் இருக்கக்கூடிய பிம்பம் கூட அங்கே பிரதிபலிக்கும். இந்த வெண்கலம் நம்முடைய பிம்பத்தை பிரதிபலிக்கிற கர்த்தருடைய வார்த்தையாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிற அவருடைய மகிமை காணப்பட வேண்டும். நாம் மீட்கப்பட்டவர்களாக கர்த்தர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் பதிலளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தீர்மானத்திலே, நம்முடைய பரிசுத்தத்திலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் இந்த உறுதியை விட்டுறக்கூடாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். லெட் கம் வாட் மீ, நம்முடைய உறுதி இருந்து நம்முடைய மனம் தளரக்கூடாது. சிலர் சில தீர்மானங்களை எடுப்பார்கள். சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் போதும், அந்த தீர்மானத்தை உடைத்து விடுவார்கள். தங்களுடைய அறிக்கையில் வாய்விட்டு சொல்லியிருப்பார், நான் இப்படி செய்வேன், வாய்விட்டு சொல்லியிருப்பார், அந்த அறிக்கையில் உண்மையாக இருக்க மாட்டார்கள். தங்களுடைய உறுதி நின்று விலகி விடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய உறுதி நின்று ஒருபோதும் விலகாது. சிறு பிள்ளைகளுடைய ஒரு நர்சரி ரைம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த நர்சரி ரைம் தான், பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவார்கள், ஹிக்கரி டிக்கரி டாக், த மவுஸ் வெண்ட் அப் த கிளாக், த கிளாக் ஸ்ட்ரக் One, the mouse came down. Hickory dickory dock. ஒரு ஊரில் ஒரு தாத்தா காலத்து பெரிய கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரத்தில் ஒரு சின்ன சுண்டலி குடுகுடுகுடுன்னு மேலே ஏறிக்கொண்டிருந்தது. மேலே ஏறும்போது அந்த கடிகாரம் டங்குன்னு ஒரு மணி அடிச்சுது. மணி அடித்த உடனே அந்த சுண்டலி குடுகுடுகுடுகுடுன்னு சொல்லி கீழே இறங்கிடுச்சான். அந்த மணி அடித்ததுக்கும் இந்த சுண்டலி மேலே ஏறுகிறதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சுண்டலி மேலே ஏறுகிறது கடிகாரம் தானே மணி அடிக்கிறது. ஆனால் ஏனோ கடிகாரம் மணி அடித்த உடனே பயந்து சுண்டலி கடகடா என்று கீழே இறங்கி விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் முன்னேறி போகிறோம், எங்கேயோ ஒரு மணி அடிக்கிறது, அடித்த உடனே கடகடகடா என்று நாம் கீழே இறங்கி விடுகிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசை, இதை ஏசியில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது இந்த உதாரணத்தை சொன்னேன். முடிந்தவுடனே NCERT என்ற ஒரு இந்தியாவிலே மிகப்பெரிய கல்விக்கழகம், அந்த கல்விக்கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர்கள் அன்றைக்கு வந்திருந்தார். செய்தி முடிந்தவுடனே நேரடியாக என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், பாஸ்டர், அந்த எலியர்ன கடிகாரத்தில் ஆகியில் அந்த கடிகாரம் டங்குன்னு ஒரு முறை அடித்தது, என் கடிகாரம் 12 தடவை அடிக்க நான் என்ன செய்ய என்று கேட்டார். ஒரு தரம் அடித்தாலும் சரி, 12 தரம் அடித்தாலும் சரி, நம்முடைய உறுதியின் என்று விலகக்கூடாது. கொடுத்த வாக்கிலிருந்து விலகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக வர வேண்டுமேயானால் இந்த உறுதி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த மூன்று பொருளையும் பார்ப்போம் என்றால், இந்த மூன்றும் பூமி கடியிலே மறைந்திருக்கிறது, மண்ணிலே இருக்கிறது. இந்த மூன்றையும் வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வெட்டி எடுத்தாலும் இது மண்ணோடு மற்ற அழுக்கோடு கூட கலந்திருக்கிறது. இதை புடமிட்டு நெருப்பிலே சுட்டு பிரித்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பொன்னையும் சுட்டுதான் பிரித்தெடுக்க வேண்டும், வெள்ளியையும் சுட்டுதான் பிரித்தெடுக்க வேண்டும். அந்த களிம்பு நீங்க வேண்டும், அந்த மாசு நீங்க வேண்டும்.
இயேசுவின் பாதத்தை குறித்து பார்த்தோம், உலைக்களத்தில் காய்த்த பிரகாசமான வெண்கலம். அப்போ இந்த மூன்றும் பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அது சுட்டரிக்கப்பட்டு புடமிடப்பட்டு கர்த்தருடைய பணிக்கென்று பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த குரூப்பில் உள்ள பொருட்களை நாம் பார்ப்போம். இள நீல நூல், சில நூலை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ மெற்றலை குறித்து பார்க்குறோம், இப்போ நூலை குறித்து பார்க்கும். இள நீல நூல், இந்த இள நீல நூல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய தெய்வீக சுபாவங்களை காட்டுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஹெவன்லி மைண்டட்னஸ், பரலோகத்துக்குரிய சிந்தை. கொலோசியர் 3 வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், 1-2-3 வசனங்கள், நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாட வேண்டும். நாட் இன் ஏர்த்லி மைண்டட்னஸ், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எங்கே குடியிருப்போம், இவைகளெல்லாம் எல்லாரும் நாடி தேடுகிறார், அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார். இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா என்று அவருக்கு தெரியாதா? எனக்கு உடுத்த துணி வேண்டுமா வேண்டாமா என்று அவருக்கு தெரியாதா? நான் தங்குகிறதற்கு ஒரு வீடு வேண்டுமா வேண்டாமா அவருக்கு தெரியாதா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது. எனக்கு ஒரு வீடு வேண்டுமா வேண்டாமா என்று என் தேவனுக்கு தெரியாதா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லிட்டு ஏன் நம்ம கவலை பண்ணி? இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர், இவைகளெல்லாம் நமக்கு தேவை, உங்களுக்கு தேவை என்று தேவன் அறிந்திருக்கு. அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் என்று சொன்னால் தமிழில் பொதுவாக இந்த அகரம் சேரும்போது எதிர்மறையான பொருளை காட்டு, நியாயம் அநியாயம், கிரமம் அக்கிரமம், ஞானம் அஞ்ஞானம், அஞ்ஞானிகள், ஞானி அஞ்ஞானி. ஞானம் இல்லாதவர்கள் இவைகளை நாடி தேடுகிறார். இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படியானால் மேலாக சிந்தை என்றால் என்ன? எனக்கு இந்த பூமியில் எப்படியாவது ஒரு வீடு வேணும், எனக்கு இந்த பூமியில் எப்படியாவது ஒரு நல்ல வீடு வேணும், இந்த பூமியில் எனக்கு நல்ல வீடு வேண்டும் என்ற சிந்தையை விட, எனக்கு எப்படியாவது பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கணும், எப்படியாவது பரலோகத்தில் இருக்கணும், ஜோதி தோன்ற அந்த தேசத்தில் எனக்கு ஒரு மாளிகை இருக்கணும் என்று நம்முடைய சிந்தையை வைப்பது, அப்போ தான் நம்ம கிறிஸ்டியனாக இருக்க முடியும். இட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பேசிக் நேச்சர். இயேசு சொன்னார், உங்களுடைய ஐஸ்வர்யம் எங்கே இருக்குமோ அங்கே தான் அவங்க இருதயம் இருக்கும். மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், சாதாரணமாக எடுக்க வேண்டிய ஒரு உபதேசம், அடிப்படை உபதேசம். இந்த பூமியில் உங்களுக்கு பொருளை சேர்த்து வைக்காது, கல்லர் களவாடிட்டு போயிடுவாங்க, அது உளுத்து போயிடும், பொட்டெரித்து போயிடும். இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க துருபிடிச்சிடும், தானாகவே துருபிடிச்சிடும். மூன்று தன்மை, அந்த மெட்டல்லையே துருபிடித்து போகிற ஒரு தன்மை இருக்கிறது, தானாகவே துருபிடித்து போயிடும். இல்லைன்னா பூச்சரிச்சிடும், இல்லைன்னா யாராவது திருடிட்டு போயிடுவான், எப்படி அது இல்லாமல் போயிடுது? உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வை. உங்கள் கண் நேராக இருந்தால் உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கும். என்னுடைய நான் எப்படியா பரலோகத்துக்கு போகணும் என்ற பார்வை இருக்குமே ஆனால், இந்த உலகத்தில் நான் வேலை செய்கிறதா இருந்தாலும், துணி வாங்குகிறதா இருந்தாலும், முடிவெட்டுகிறதா இருந்தாலும், வீடு கட்டுகிறதா இருந்தாலும், என்னுடைய சிந்தை பரலோகத்துக்கு போகணும், ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும், மோட்சத்தில் இயேசுவோடு கூட இருக்கணும், என்னுடைய டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் என் பாதைக்கு லைட் கரெக்டாக. இந்த ஸ்குவின்டை என்று சொல்லுவாங்க, கோணெல்லாம் நையும்பாங்க,
அவங்க நம்மளை பார்க்கறது போலவே இருக்காங்க, வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது பார்க்குற போதுக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரியமான நம்ம பரலோகத்தை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டே பூமியை பார்க்கக்கூடாது. நான் மோட்சத்துக்கு போவேன் மோட்சத்துக்கு போவேன் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ இந்த இளம் நீள நூல் என்று சொல்லி இதெல்லாம் ரொம்ப ஒரு மெச்சோர்டு கிறிஸ்டியன் என்றல்ல, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் அடிப்படையிலேயே நமக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை மேலான சிந்தையாக, பரலோகத்துக்கு போகிற எண்ணம் உடையவர்களை உன்னதத்தை காட்டும் பாதை, உன்னதத்தை நோக்கும் பாதை. சிஸ்டர் சாரன் ஜருமியா, உன்னதத்தை நோக்கும் பாதை அது நம்முடைய வாழ்க்கையிலே தோன்ற வேண்டும். பரலோகத்தில் என்னென்ன இருக்குது, அந்த சமாதானம் எப்படி இருக்கும், அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த ஜீவன் எப்படி இருக்கும், அந்த வர்ஷிப் எப்படி இருக்கும். நான் பரலோகத்துக்கு ஒரு நாள் போகணுமே, பரலோகத்தில் ஒரு நாள் வாழணுமே, பரலோகத்தில் எனக்கு நிரந்தரமான இடம் இருக்கணுமே, பரலோகத்தில் என்னை ஏற்றுக்கொள்வர் உண்டாயிருக்கணுமே. நான் பரலோகத்துக்கு போனால் ஹலோ சொல்ல ஆள் இருப்பாங்களா? இந்த இள நீல நூல் ஹெவன்லி மைண்டட்னஸை காட்டுகிறது. அப்போ கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இள நீல நூல், இந்த ஹெவன்லி மைண்டட்னஸ் நெடுகவே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இள நீல நூல் மாத்திரமல்ல இரத்தாம்பர நூல் நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக. இது இன்னொரு நூல். இந்த இரத்தாம்பரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு ராஜரீகத்தை காட்டுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ராஜரீகத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம தேவனுடைய பிள்ளை என்பது நம்முடைய உணர்விலே நம்முடைய பேச்சிலே காட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தமிழில் ஒன்று சொல்லுவோம், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லுவார். இந்த ராஜரீகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் பரலோகத்துடைய பிள்ளைகள். இழிவான காரியங்களிலே நாம் காணப்படக்கூடாது, இழிவான ஆதாயத்துக்கு பின்னால் போகக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், தே ஆர் கோயிங் பிஹைண்ட் ஃபில்தி லுக்க, இழிவான ஆதாயம், இழிவான ஆதாயம், இழிவான ஆதாயம். அன்றைக்கு ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன், மிக வைராக்கியமாய் பேசு. இன்றைக்கு அநேகர் ஒரு இழிவான ஆதாயத்துக்காக அந்த ஆதாயத்துக்கு பின்னாலே ஓடுகிறார். தமிழ் ஒரு அருமையான பாட்டு உண்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய ஊழியக்கார், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். எனக்குள்ளே ஓடுகிறது இயேசுடைய ரத்தம். சிலர் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், இதே எங்கள் ஊர் ரத்தம், இது எங்கள் ஜாதியுடைய ரத்தம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஓடுறது இயேசப்பாவுடைய ரத்தம். நம்ம அந்த பரிசுத்த ஜாதியை சேர்ந்தவங்க, நம்ம நீதி உள்ள ஜாதியை சேர்ந்தவங்க, அந்த ரத்தம் ஓடுது. வெறும் கிறிஸ்துவ பெயர் வைத்திருப்பதனாலே நாம் கிறிஸ்தவர்களாக முடியாது. இந்த பெயர்களெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று காட்டும். சில விட நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், ஆங்கில மோகத்தினாலே ரோஸ் என்று வைத்தால் கிறிஸ்டியன்னி, ரோஜா என்று வைத்தால் இந்துனி, மல்லிகா என்று சொன்னால் இந்து பேர், ஜாஸ்மின் என்று சொன்னால் கிறிஸ்தவ பேர். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் இந்துக்களாக மாற்றி விடுமா? இது ஒரு மொழி மோகம், இது ஒரு மொழி மோகம். தியாகராஜன் என்றால் அது இந்து பெயர் இல்லை, தியாகராஜனே நம்முடைய இயேசு தான் தியாகராஜன். தட்சிணாமூர்த்தி என்றால் அவர் தான் தட்சிணாமூர்த்தி, நந்தன் என்றால் அவர் தான் நந்தன், சுத்த கண்ணன் என்று சொன்னால் அவர் தான் கண்ணன். இந்த பெயர்கள் எல்லாம் நான் வேறு எங்கோ தாரை வார்த்து விட்டது போல காணப்படுகிறது, வெறும் பெயர்கள் அல்ல. பெரியமா
நமக்குள்ள அந்த ரத்தம் ஓடணும். நான் பரிசுத்த ஜாதி, நான் நீதி உள்ள ஜாதி, இந்த அநியாயம் செய்ய மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன். எனக்குள்ள அவருடைய ரத்தம் இருக்கு, அவருடைய வித்து, அவருடைய செமன், அவருடைய செமன், அவருடைய விந்து எனக்குள்ள இருக்கு. அதில் தான் நான் பிறந்திருக்கேன், மறுபடி பிறந்திருக்கேன். நான் பொய் பேச மாட்டேன், நான் அநியாயமாக சொல்ல மாட்டேன், நான் சாதாரண இழிவான ஆதாயத்துக்கு பின்னால் போக மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த உறுதி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த ஒரு தெய்வீக ஒரு ராஜரீகம், இது பெருமைக்காக அல்ல, நம்முடைய பரிசுத்தத்துக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நான் இயேசுடைய பிள்ளை, அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். மொர்தெக்காயை பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் யூதன், அந்த ஜாதியை சேர்ந்து, அவன் லேசில் தலை வணங்க மாட்டான், அவன் அந்த ஜாதியை சேர்ந்து. நான் கிறிஸ்தவ ஜாதியை சேர்ந்து, பரிசுத்த ஜாதியை சேர்ந்து, நீதி உள்ள ஜாதியை சேர்ந்து. பிரியமானவர், இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவ பெயர்களை வைத்துக் கொண்டு இழிவான ஆதாயத்துக்காக தங்களை விற்று போடுகிறார். ஊழியம் என்று சொல்லிகள் கூட ஊழியத்தை இன்றைக்கு ஆதாய தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. ஒரு இழிவான மலிவான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது, ஒரு ராஜரீகம் இருக்க வேண்டும். அதை பெருமை என்று சொல்ல மாட்டேன். அந்த உணர்வு, இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக நிற்கும்போது கூட, நீ யூதருக்கு ராஜாவா என்றால் ஆமா என்று சொன்னார். எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, உலகத்துக்குரியதாக இருந்தால் என்னுடைய வேர்கள் போராடி இருப்பார், என்னுடைய ராஜ்யம் வேறு உலகத்துக்குரியது என்றார். பிரியமானவர்களே, எலியா ஆகாபுடைய அரண்மனையிலே நிற்கும்போது ஒரு சிங்கம் போல நின்றான். தானியேல் நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையில் நிற்கும்போது ஒரு சிங்கம் போல நின்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு சிங்கம் போல நின்றார். சாதாரண மீன் பிடிக்கிற அந்த சீடர்கள் சனகரி சங்கத்துக்கு முன்பாக நிற்கும்போது சிங்கம் போல நின்றார். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிவது எங்களுக்கு உத்தமம் என்று சொன்னார்கள். பவுல் விசாரிக்கப்படும் போது தன்னை விசாரித்துள்ளதுக்கு முன்பாக எல்லா பணிவோடும் பண்போடும் சிங்கம் போல நின்றான். அவர்களுக்குள்ள அந்த ராஜரீகம் காணப்பட்டது. பாலிகாப்பை சுட்டி இருப்பதற்கு முன்பாக அந்த அதிபதி கேட்கிறார், பாலிகாப், உலகம் எல்லாம் உனக்கு விரோதமாக இருக்குது தெரியுமா? பாலிகாப் சொன்னார், நான் உலகத்துக்கு விரோதமாக இருக்க உங்களுக்கு தெரியுமா என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ராஜரீகம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, சிவப்பு நூல். இந்த சிவப்பு நூல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு தியாகத்தை காட்டுது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே தியாகத்தில் தான் இருக்கு. ஆவடி பக்கத்திலே ட்ரோனக்கலா என்ற ஒரு கேம்ப் சைட் இருக்கிறது. நம்முடைய சபையிலிருந்து கூட முன்பு அந்த கேம்புக்காக போயிருக்கிறோம். சிலர் கேள்விப்பட்டிருக்கிறோம் ட்ரோனக்கலா என்ற சைட். டோனக்கலா என்ற சொல் தனக்கில்லா என்ற சொல்லினுடைய மறுவாக இருக்கு. தனக்கில்லாமல் அவர் எல்லாவற்றையும் அந்த கேம்புக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தனக்கில்லாமல் அந்த இரத்தத்தை முழுமையாக சிந்தினார். கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுப்பதிலே இருக்கு, தியாகம் பண்ணுகிறதிலே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், அவர் தான் தியாக ராஜன் என்று சொன்னேன். இந்த சிவப்பு நூல் நம்முடைய தேசத்தில் அறியப்படாத ஒன்றல்ல. இந்த காவி, இந்த சிவப்பு நம்முடைய தேசிய கொடியிலேயே இருக்கிறது. பிரியமானவர்கள், தியாகம் என்பது நம்முடைய மண்ணிலே அறியப்பட்ட ஒரு நல்ல பண்பு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை திறந்து தான் நம்மை சந்திக்கும்படியாக வந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான் தங்களுடைய வலையை விட்டு, படகை விட்டு, குடும்பத்தை விட்டு தியாகம் பண்ணி தான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். மத்தேயு தன்னுடைய சுங்கவரி தொழிலை விட்டு, ஆயத்தக்கார தொழிலை விட்டு தான் அவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். அன்றைக்கு இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தவர்களெல்லாம் தங்களுக்கு ஏதோ கிடைக்கும் என்பதற்காக பின்பற்ற தீர்மானிக்கவில்லை. அவர்கள் தியாகம் பண்ணி தான் இயேசுவை பின்பற்றினார். கிறிஸ்தவ வரலாற்றை புரட்டி பார்ப்போமே ஆனால் அன்றிலிருந்து இன்று மட்டுமாக கிறிஸ்துவினுடையவர்கள் தியாக சுடர்களாக தங்கள் பணத்தை தியாகம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய நேரத்தை தியாகம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய வசதி வாய்ப்புகளை தியாகம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய தொழிலை தியாகம் பண்ணுகிறார்கள். ஏதோ தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும், நம்மில் அநேகர் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்கிறவர். அதே போல இன்றைக்கு அநேகர் ஏழைகளை ஏமாற்றி கடவுள் பெயரை சொல்லி பயங்காட்டி பணம் பறிக்கிறவர்களும் இருக்கிறார். அதை விட்டுவிடுவோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு ஏதோ கிடைக்கும் என்பதற்காக அல்ல, நாம் தியாகம் பண்ண வேண்டும் என்பதற்கு. பிரியமானவர்களே, கல்வி, சுகம், பொருள் அனைத்தையும் அந்த விந்தை கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் படைத்து தான் அன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்தார். கொடுப்பதிலேயே தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஈடான அன்பு வேற இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஈடான அன்பு வேற இல்லை. கல்வியை கொடுக்கிறோம், பொருளை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம், நம்முடைய சுகத்தை கொடுக்கிறோம், பலனை கொடுக்கிறோம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். கொடுத்து 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 கொடுக்கிறதுலேயே சிறந்த கொடை நம்முடைய ஜீவனையே அவருக்கென்று கொடுப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்களுக்கு தான் சாவு ஆதார். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு கிறிஸ்து ஜீவன், சிடி ஸ்டட்டுக்கு கிறிஸ்து ஜீவன், பாலிகாப்புக்கு கிறிஸ்து ஜீவன், பவுலுக்கு கிறிஸ்து ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து. ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். இந்த தியாகம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இந்த சிவப்பு நூல் நம்முடைய தியாகத்தை காட்டுகிறது. மெல்லிய பஞ்சு நூல், ஃபைன் லினன், இந்த மெல்லிய பஞ்சு நூல் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை பூரண புருஷத்துவத்தை காட்டு. நான் பூரண புருஷராக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மெல்லிய பஞ்சு நூல் காணப்பட வேண்டும். நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டிய எபேசியர் 4:11 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். நமக்கு இருக்கிற மெஷர் என்ன? நாம் வந்து ஒரு ஊழியக்காரனுடைய அளவுக்கு தக்க அல்ல, ஒரு எவாஞ்சலிஸ்டுடைய அளவுக்கு தக்க அல்ல, ஒரு ஏஞ்சலுடைய அளவுக்கு தக்க அல்ல. நமக்கு இருக்கிற அழைப்பு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, அதான் நம்முடைய கோல். அந்த ஸ்டேச்சர், த ஸ்டேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், த பர்ஃபெக்ட் ஸ்டேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். அது அந்த மெல்லிய பஞ்சு நூல் காட்டு. இந்த 4 நூல்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அங்கே திரைச்சீலைகளாக, தொங்கு திரைகளாக மாறுகின்றன. பிரியமானவர்களே, இந்த 4 நூல்களும்
நான்கு நற்செய்தி நூல்களுக்கும் இணையாக இருக்கிறது. மத்தேயு இயேசுவை யூதருக்கு ராஜாவாக காட்டுகிறது, இயேசுவின் ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிறது. அது இந்த இரத்தாம்பர நூலுக்கு இணையாக இருக்கிறது. மார்க்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை, அவருடைய அடிமையின் ரூபத்தை வெளிப்படுத்துகிறது. சிவப்பு நூலுக்கு இணையாக இருக்கிறது. லூக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய பூரணத்துவத்தை, அவருடைய புருஷத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அது மெல்லிய பஞ்சு நூலுக்கு இணையாக இருக்கிறது. யோவான் உன்னதத்தை வெளிப்படுத்துகிறது. அது இளநீல நூலுக்கு ஒப்புமையாக இருக்கிறது. இந்த நாலு நூல்களும், நாலு நற்செய்தி நூல்களிலே இயேசுவின் நாலு பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் நான்கு ஜீவன்களாக எசேக்கியேலிலே, நான்கு ஜீவன்களின் முகமாக எசேக்கியேலிலே நான்கு ஜீவன்களாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்க, அதான் ஜீவன். இந்த நாலு நூல் இருந்தால் தான் ஜீவன். ராஜரீகம், அடிமை, அடிமையின் ரூபம், பூரண புருஷத்துவம், இளநீல நூல், அவருடைய உன்னத ஜீவி. அதைத்தான் நாம் அங்கே நான்கு ஜீவன்களுடைய முகங்களிலே, நான்கு ஜீவன்களிலே பார்க்க, சிங்கத்துக்கு ஒப்பாக, அது ராஜரீகத்தை காட்டுகிறது. எருதுக்கு, காளைக்கு ஒப்பாக, அது அவருடைய அடிமையின் ரூபத்தை காட்டுகிறது. பிரியமான அந்த புருஷன், மனுஷ முகம், அவருடைய புருஷத்துவத்தை காட்டுகிறது. கழுகு, இளநீல நூல், உன்னத ஜீவியத்தை காட்டுகிறது. முதலாவது மூன்று மெட்டல் பார்த்தோம். பொன், அவருடைய மகிமை, அவருடைய வசனம். வெள்ளி, மீட்பின் பொருள், விசுவாசம். வெண்கலம், உறுதி, வாழ்க்கை என்று பார்த்து, இங்கே உள்ள இந்த நான்கு நூல்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய நான்கு பரிமாணங்களை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சிந்தை, பரலோக சிந்தை, ராஜரீக சிந்தை, தியாக சிந்தை, பரிசுத்த சிந்தை காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எட்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? வெள்ளாட்டு மயிர். வெள்ளாட்டு மயிர் என்பது நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டுகிறது. ஊழியத்தில் நம் முன்னிருக்கிற கடாக்களாக அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியிலே ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணம் காணப்படுகிறது. இந்த வெள்ளாட்டு மயிர் தீர்க்க தரிசன ஊழியத்தை குறிப்பாக காட்டுகிறது. நம்ம எல்லாருக்குள்ளும் தீர்க்க தரிசன வரம் கிரியே செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் காட்ஸ் மைண்டை வெளிப்படுத்துகிறவர்களாக, காட்ஸுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நம்ம எந்த விதமான ஊழியம் செய்தாலும் சரி, இந்த வெள்ளாட்டு மயிர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தூள், வெறும் தியாகத்தில் நேரம் கொடுக்கிறேன், பணம் கொடுக்கிறேன் என்று மாத்திரம் உள்ள ஒரு தியாக ஊழியம் அல்ல. பிரியமானவர்களே, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் என்று சொல்லுகிறது லீடர்ஷிப்பில், தலைமைத்துவத்தில் பாடு செய்கிறது. நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டது. கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்முடைய உடம்பு சிவப்ப மாறும். இந்த ஆட்டுக்கடாவும் லீடர்ஷிப்பை தான் காட்டு, வெள்ளாடும் லீடர்ஷிப்பை தான் காட்டு. வெள்ளாட்டு மயிர் கிறிஸ்துவுக்காக பேசுகிற, கிறிஸ்துவுக்காக உழைக்கிற ஊழியத்தின் பகுதியை காட்டினார். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற, கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை சகிக்கிற, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்துகிற பகுதியை காட்டுகிறது.
பிரியமானவர்கள், ஒரு முறை பாஸ்டர் சுந்தரமையாவுடைய மனைவி பாஸ்டர்மா அவர்கள் இதே தானா தெருவில் ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது கீழே ஒரு துண்டு காகிதம் கிடந்தது. அதில் முள்ளங்கி என்று எழுதியிருந்தது. இது அந்த ரேடிஷ், நம்ம குழம்புக்கு உபயோகிக்கிற முள்ளங்கி. அந்த முள்ளங்கியை பற்றி தான் விவரம் எழுதியிருக்கிறாங்க என்று சொல்லி அந்த துண்டு காகிதத்தை எடுத்து வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். இந்த முள்ளங்கியை பற்றி அதை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை வாசித்தார். அது ஒரு ஊழியக்காரன் போட்டிருக்கிற அங்கியை பற்றி எழுதியிருக்கு. நம்ம போட்டிருக்கிற அங்கியே அது முள்ளங்கி. இங்கே அசஞ்சா குத்து, இங்கே அசஞ்சா குத்து, அங்கே அசஞ்சா குத்து. ஒரு வீட்டுக்கு ரெண்டு தடவை விசிட்டிங் போயிட்டானே, அடிக்கடி விசிட்டிங் வர்றத கலெக்ஷனுக்கு வர்றாராம்ப. விசிட்டிங் போலன்னா விசிட்டிங்கே வரமாட்டாக்காராம்ப. போனாலும் போமாங்க, போகட்டாலும் தப்புமாங்க. இங்கே திரும்பினாலும் குத்தும், அங்கே திரும்பினாலும் குத்தும், நின்னாலும் குத்தும், உட்காந்தாலும் குத்தும். ஊழியம் என்று சொன்னால் முள்ளங்கி, தலைமைத்துவம் என்று சொன்னால் முள்ளங்கி. பிரியமானவர்களே, யாருக்கு விழுந்து காயப்படும்? ஓடுறவன் தானே விழுவான். படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கணும் விழுவான். அதுவும் கட்டில் படுத்தா கூட உருண்டு விழுந்துருவான். தரையில் படுத்திருக்கோம் விழுவான். இன்றைக்கி நிறைய பேர் சுகமாக படுத்திருக்கிறாங்க. அவங்க விழுறதும் கிடையாது, மண்டை உடையிறதும் கிடையாது, கால் வலிக்கிறதும் கிடையாது, இருக்கிறாங்க. இங்கேயும் படுக்கிறாங்க, ஓட்டம் முடிஞ்ச பிறகும் போய் படுத்துக்கிறாங்க. வாழ்க்கையை படுக்கிறதா போச்சு. மரத்தில் ஏற ஏற உச்சி கொம்புக்கு போக போக ஆபத்துகள் கூட. விழுந்தால் ரொம்ப அடிபடும், மண்டை நொறுங்கும். ஓடுறவனுக்கும் மேலே ஏறுகிறவனுக்கு தான் அடிபடும், படுத்திருக்கிறவனுக்கு அடிபடாது. எப்போ அந்த வெள்ளாடாக ஆட்டுக்கடாவாக மாறுகிறோமோ, கிறிஸ்துவுக்காக உழைக்க கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்க என்றைக்கு தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு தான் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலாக நம்முடைய தோல் மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். எதிர் எழுதுவா, நீங்கள் ரத்தம் சிந்தும்படி இன்னும் நீங்கள் பாடுபடலையே அப்படி. இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் இருக்குதா? நிறைய பேருக்கு லீடர்ஷிப்னா ரொம்ப இஷ்டம். ஏதாவது லீடர்ஸாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன், ஆனால் பாடுபடணும்னு ஆசைப்படுவேன். இது வெறுமனே கிளாமர் லீடர்ஸாக, ஒரு ஷோக்கு லீடர்ஸாக, பதவிக்கு லீடர்ஸாக, பேர் புகழுக்கு லீடர்ஸாக இருக்கிற லீடர்ஸ் அல்ல. வெள்ளாட்டு மயிர், ஆட்டுக்கடா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், இதெல்லாம் கர்த்தருக்கென்று உழைக்கிற பாடு சகிக்கிற லீடர்ஷிப்பை காட்டுகிறது. அந்த லீடர்ஷிப்பில் மூன்றாவது ஒன்று பார்க்கிறோம், தகசு தோல். வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது ஒரு திமிங்கலத்தின் தோல். இது நிலத்தில் மாத்திரம் நம்ம லீடர்ஸ் அல்ல பிரியமானவர்களே, நீரிலேயும் லீடர்ஸ். உபத்திரவங்களை காட்டுகிறது இந்த தகசு தோல். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, இதுதான் ப்ரொடெக்ஷன். நம்முடைய லீடர்ஷிப் புறம்பான அலங்காரம் உள்ள லீடர்ஷிப் அல்ல. இயேசு சொன்ன, நீ லீடராக இருக்க விரும்பினால், நீ முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் கீழானவனாக இரு, மற்றடைய பாதங்களை கழுவ ஆயத்தமாக இரு. அதுதான் தகசு தோல். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அதை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அதற்கு இல்லாதிருந்தது. கிறிஸ்தவ லீடர்ஷிப்புங்கிறது அட்ராக்ஷன் இல்லை. சில ஊழியக்களுடைய பாடுகளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் படுற பாடை பார்த்தா எங்களுக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை. ஊழியம் என்பது பாடு சகிப்பது, அதில் அழகு காணப்பட முடியும், புறம்பான அழகு காணப்படாது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான போதகர், ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களுக்கு இல்லை, அவருடைய மகன் உடத்தில் அடிக்கடியாக சொல்வார், அப்பா நீங்கள் படுகிற பாடை பார்த்தா எங்களை ஊழியத்தை, என்னால் ஊழியத்துக்கு வர முடியாதப்பா, என்னால் இப்படி பாடு சகிக்க முடியாதப்பா, ஊழியத்தில் என்ன அட்ராக்ஷன் இருக்கு? ஊழியம் என்ற உடனே கார் கிடைக்கும், ஊழியம் என்ற உடனே நல்லா வீடு கட்டலாம், ஊழியம் என்று வந்தால் ஊரெல்லாம் நம்ம பேருக்கு நிலம் வாங்கி போட்டுடலாம்,
இங்கே சபை கட்டுறேன், இங்கே சபை கட்டுறேன், இங்கே மேஜிக் செய்கிறேன், இங்கே மந்திரம் செய்கிறேன்னு சொல்லி எப்படி எப்படியே நிலத்தெல்லாம் பிடிச்சி போட்டுடலாம். ஊழியத்துக்கு வந்தால் ரொம்ப ஊர் ஊராக போகலாம், அமெரிக்கா போகலாம், சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், போய் வெளியூர்லாம் போய் நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வரலாம். வெளியூருக்கு ஊழியத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே வெளியூர்லேருந்து பிளேடு, ஆஃப்டர் ஷேவ் லோஷன், டியோட்ரண்ட்டு, அப்புறம் வாசனை பொருள், ஷர்ட்டு, பேண்ட்ஸு, வாட்சு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது போதாதுன்னு சொல்லி சட்டை கடையில் கோல்டு பிஸ்கட்டு அது இதுன்னு வச்சுட்டு வர்றாங்க. என்ன ஊழியமோ பரலோகம் எப்படி தாங்குமோ தெரியவில்லை. ஊழியத்துக்கு வந்துட்டால் ஊர் சுற்றி பார்க்கலாம். இல்லை பெரியம்மா, தகசத்தோ இல்லை, அழகும் கிடையாது, சௌந்தரியமும் கிடையாது. அது மலையை தாங்கணும், பனியை தாங்கணும், வெயிலை தாங்கணும், பாலைவனத்தினுடைய உஷ்ணத்தை தாங்கணும், எல்லாவற்றையும் தாங்க வேண்டும். அதான் வெளியே உள்ள தோற்றம். தகசத்துள்ளால் தான் அது வெளியே மூடப்பட்டிருக்கும். இந்த வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், இந்த தகசத்தோல் மூன்றும் பிரியமானவர்களே லீடர்ஷிப்பை காட்டு. நமக்குள்ளே லீடர்ஷிப் இருக்கணும். சண்டே ஸ்கூலில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது, யூத்தில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது, எல்லா ஊழியத்தின் பகுதியிலும் லீடர்ஷிப் இருக்கு. ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போனால் அதில் ஒரு லீடர்ஷிப் வரும். ரெண்டு பேர் தெரு பிரசங்கம் போனால் அதில் ஒரு லீடர்ஷிப் வரும். ஒரு பிரேயர்சல் நடத்தினா அதில் ஒரு லீடர்ஷிப் வரும். குடும்பத்தில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அப்பாவுக்கு குடும்பத்தில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அம்மாவுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு லீடர்ஷிப் இருக்குது. மூத்த பிள்ளைகளுக்கு இளைய பிள்ளைகள் மேலே ஒரு லீடர்ஷிப் இருக்குது. லீடர்ஷிப்புங்கிறது லார்ட்ஷிப் அல்ல, தலைமைத்துவம் என்பது துரைத்தனம் அல்ல. தலைமையேற்க விரும்புகிறேன், எல்லாருக்கும் கீழாக இருக்க வேண்டும், ஒரு அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும். இந்த வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், இந்த தகசத்தோல் நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டுகிறது. மூன்றாவதாக சீத்தி மரம். இது ஒரு சதுப்பு நிலத்தில் வளருகிற ஒரு முள் மரம். இந்த சீத்தி மரத்தில் ஒரு பெரிய தேக்கு மரம் மாதிரி, ஒரு கேதுரு மரம் மாதிரிலாம் பெரிய ட்ரங்க், அடிமரத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. முள் மரம், சதுப்பு நிலத்தில் வளருகிற மரம், ரொம்ப கசப்பாக இருக்கிற மரம். இந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து கச்சித்தமானால் இந்த சீத்தி மரத்தை குறித்து பின்னாலே நாம் விரிவாக படிக்கலாம். குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன், இது மாசுபடாதது, பூச்சரிக்க முடியாதது. பிரியமானவர்களே, சத்தியத்தை காட்டுகிறது. கசப்பாக தான் இருக்கும், அது கசப்பாக இருக்கனால தான் எந்த பூச்சியும் அதை அரிக்க முடியவில்லை. அது கட்டுப்போகாது, பூச்சரித்து போகாது. நம்ம மரம், அந்த வேப்ப மரம் சொல்லுகிறோம், அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். எந்த வெதர்லையும் அது வளையாது, நெளியாது, நல்லா சாலிடாக. ஆனால் அதை சதுப்பு நிலத்திலிருந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்து அதை தோல் உரித்து அதை சின்ன சின்ன பட்டைகளாக வெட்டி ஒரு பொருள் செய்வது ரொம்ப சிரமம். ஒரே பலகையாக கிடைக்காது, முள் குத்தும், ரொம்ப கசப்பாக இருக்குமா. ஆனால் அது மாறா தன் பூச்சி அரிக்க முடியாது. பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக இந்த சீத்தி மரத்துக்கு அடுத்தபடியாக பிரியமானவர்கள் விளக்கெண்ணெயை பார்க்க, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். இது நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. அதுதான் நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து, வசனத்தை குறித்து, வேத ரகசியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடுள்ள ஜீவியம் வேண்டும். நான் மரித்தா பரலோகத்துக்கு போவேன், ஒரு வெளிப்பாடு வேண்டும். எனக்காக ஒரு மாளிகை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, வெளிப்பாடு வேண்டும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், வெளிப்பாடு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த விளக்குக்குரிய எண்ணெய், ஞானத்தை உணர்த்துகிற ஒரு வெளிப்பாடு, அறிவை உணர்த்துகிற ஒரு வெளிப்பாடு. இந்த எண்ணெய் நமக்குள்ள கீமியாயில் நான் கர்த்தருக்காக உழைக்க, கர்த்தருக்காக பிரகாசிக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. பொன் பார்த்தோம்,
வெள்ளி பார்த்தோம், வெண்கலம் பார்த்தோம், இது மூன்று மெட்டல்னு பார்த்தோம், அப்புறம் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் என்று பார்த்தோம், அப்புறம் வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், ரகசு தோல் என்று பார்த்தோம், சீத்தி மரம். இப்போ இன்னும் ஆழமாக போகிறோம், அபிஷேக எண்ணெய், இடித்து புளிந்த ஒலிவ எண்ணெய். பிரியமானே, இந்த சீத்தி மரம், விளக்கெண்ணெய், இவைகளெல்லாம் குறித்து வருகிற நாட்களிலே இன்னும் நாம் விரிவாக படிக்கலாம். மூன்றாவது, இதிலே அபிஷேக தைலத்துக்கான பரிமள வர்க்கங்கள், இதுவும் ஒரு பெரிய டாபிக். இன்றைக்கு குறிப்பாக மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். இந்த அபிஷேகத்தில் நிறைய வாசனை பொருள் இருக்கு. இந்த அபிஷேகம்தான் நமக்கு ஆவியின் சுபாவத்தை தருது. இந்த அபிஷேகம்தான் நமக்கு வரங்களை தருகிறது. இந்த அபிஷேகத்தான் நம்மை தேற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறார். இந்த அபிஷேகம்தான் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துகிறது. இந்த அபிஷேகம்தான் நமக்கு சகல சத்தியத்தையும் போதிக்கிறது. இதெல்லாம் அதில் உள்ள பரிமள வர்க்கங்கள். நம்மை தேற்றுகிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை போதிக்கிறது, நம்ம சுபாவத்தை மாற்றுகிறது. இந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். தயவு செய்து இவைகளை இப்போது விரிவாக பார்க்க நேரமில்லை. ஆனால் இந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த பரிமள வர்க்கங்கள், அந்த வரம், அந்த ஆவிக்குரிய கனி, அந்த தேற்றரவு, அந்த நடத்துதல், அந்த போதிக்கிறது, அபிஷேக நுகத்தடியை முறிக்கிறது, இதெல்லாம் அந்த பரிமள வர்க்கங்களுடைய தன்மைகளாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக தூப வர்க்கத்துக்கு சுகந்த வர்க்கங்கள், அது நம்முடைய வர்ஷிப்பை காட்டுகிறது, நம்முடைய ஜப ஜீவியத்தை காட்டுகிறது. அந்த தூப வர்க்கத்திலேயும் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்முடைய வர்ஷிப்பில் உள்ள, அவரை ஆராதிக்கிறது, அவரை தொழுது கொள்ளுகிறதில் உள்ள தன்மைகளை காட்டுகிறது. அப்போ சீத்தி மரம் என்பது சத்தியத்தை பூச்சரிக்க முடியாத மாறாத தன்மை. வெயில் அடித்தாலும் வளையாது, மழை பெஞ்சாலும் வளையாது, நெளியாது, அப்படியே சாலிடாக இருக்கும். விளக்குக்கு எண்ணெய் அபிஷேகத்தினால் உள்ள வெளிப்பாடு. பரிமள வர்க்கங்கள் அபிஷேகத்தினுடைய தன்மை. தூப வர்க்கங்கள் ஆராதனையினுடைய தன்மையை காட்டுகிறது. கடைசியாக ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. இங்கே கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே ஆனிக் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், பொதுவான எல்லா விலையேற பெற்ற கற்களும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. முதலாவது எதில் ஆரம்பித்தோம்? பொன்னிலே ஆரம்பித்தோம். இப்போ எதில் முடிக்க போகிறோம்? இந்த கோமேதக கல்லில், இந்த விலையேற பெற்ற கல்லில் முடிக்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியம், இந்த பைசோ நதி ஓடுகிற ஆவிலா தேசத்திலே பொன்னு விளையும், அங்கே கோமேதக கற்களும் இருந்தன. அப்போ அந்த பைசோன் என்ன நதி ஓடுகிற அந்த விலையேற பெற்ற பொன்னும் அங்கே இருந்தது, விலையேற பெற்ற ஆனிக் ஸ்டோனும் அங்கே இருந்தது. பிரியமானவர்களில் எதற்காக இந்த கல் என்று சொன்னால், ஏபோத்துடைய தோள்பட்டையில் வைக்கிறதுக்கு. 12 கற்கள் இஸ்ரவேலுடைய 12 நாமங்களை காட்டுகிறது. மார்பதக்கத்திலே பதிக்க, அதுவும் இஸ்ரவேலுடைய 12 நாமங்களை காட்டுகிறது. பிரியமானவர்கள், இந்த கற்கள் இஸ்ரவேலின் சமஸ்த சபை, ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை காட்டு. நம்ம ஒரு சபையில் ஒரு கல்லாக இருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள கல்லாகி அவருடைய கல், அவரோடு கூட நாம் இணைந்த ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். அந்த தேவனுடைய மகிமை பரலோகம் இறங்கி வருகிறது. அது இரத்தினக்கல்லை, மிகவும் பிரகாசமான இரத்தினக்கல்லை போல, பளிங்கின் ஒளியில் உள்ள இரத்தினக்கல்லை போல பிரகாசித்து. பிரியமானவர்களே, இயேசு அஸ்திவார், தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள், இயேசு மூலைக்கள், தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் அஸ்திவார், அதன் மேல் கல், ஒவ்வொரு கல்லாக, ஒவ்வொரு கல்லாக, ஒவ்வொரு கல்லாக நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரகாசமான கோமேதக கல்லில் நிறைய பேண்ட்ஸ், கிட்டத்தட்ட ரெயின்போ போல
எல்லா பேண்ட்ஸும் அதில் இருக்கும். அதில் விசேஷமாக கருப்பும் வெள்ளை துணிப்பாக தெரியும். இந்த கோமேதக கல்லுடைய ஒரு சிறப்பு, இது கருப்பு இது வெள்ளை என்று துணிப்பாக தெரியும். ஒயிட் அண்ட் பிளாக். நம்முடைய வாழ்க்கையில் எது நீதி எது அநீதி, எது நியாயம் எது அநியாயம், எது நன்மை எது தீமை, எது தவறு எது சரி என்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போமானால் நன்மை தீமை தெளிவாக தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இவைகளை கொண்டுதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அவருக்கேற்ற ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நாம் கட்ட முடியும். நாமே அந்த பரிசுத்த ஸ்தலம். இது மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் உலாவுகிறார். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சபை அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பொன். அவர் மேல் உள்ள விசுவாசம், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதி, நம்முடைய ஊழியத்திலே ஒரு உறுதி. பிரியமானவர்கள், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் போல உன்னதத்தை நோக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு தியாக வாழ்க்கை. பிரியமானவர்கள், நம்மிலே நிறைவாக காணப்பட வேண்டும். நாம் ராஜரீகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை எந்த சூழ்நிலையிலையும் நாம் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் லீடர்ஷிப் கொடுத்துருக்கிறார். வெள்ளாட்டு மயில் அவருக்காக உழைக்கும், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோர் அவருக்காக பாடுபடுவது, தகசத்தோர் வெளிப்பிரகாரமான எந்த கிளாமரும் இல்லாமல் அழகுமின்றி, பிரியமானவர்களே எந்த கவர்ச்சியுமின்றி கர்த்தருக்கென்று ஜீவிப்பது. சீத்தி மரம் பூச்சி அரிக்காத ஒரு ஜீவி, எந்த சூழ்நிலையிலே தன்னுடைய தன்மையை நின்று மாறாத ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷே விளக்குக்கு எண்ணெய், பரிமள வர்க்கங்கள், தூபத்துக்கு வேண்டிய தூப வர்க்கங்கள், ஆராதனை அபிஷேக நம்மிலே நிறைவாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்குமே அல்ல, மார்பதக்கத்திலும் ஏபோத்தின் தோள்பட்டையிலும் பதிப்பதற்குரிய கற்கள். அந்த ஒவ்வொரு கல்லும் சபையை காட்டுகிறது. அதிலே கோமேதக கல்லை பற்றி சொல்லியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எது வெள்ளை எது கருப்பு என்று வெளிப்படையாக அறிந்திருக்கிற ஒரு ஜீவியம், ஒரு பிரகாசம் நமக்கு வேண்டும். இந்த காணிக்கைகளை கொண்டு கர்த்தர் தமக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, தாம் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம்.